திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். நாளைக்கு நிதியமைச்சர் இந்த அரசாங்கத்துடைய கடைசி முழு பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்ய போகிறார். இது வந்து 5வது முறை. அதனால் 2016 ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்டில் ஒரு அமெண்டட் பட்ஜெட் ஒன்று செஞ்சார். அப்புறம் 17 அன்றைய நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பட்ஜெட் செய்தார். 18 திருப்பி ஓபிஎஸ், 19 திருப்பி ஓபிஎஸ், இன்றைக்கி அந்த 5வது பட்ஜெட். என்னுடைய இலக்கு ரொம்ப தெளிவான இலக்கு. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அடிப்படை பொருளாதாரத்தில் ஒரு மாநிலத்துடைய நிதி மேலாண்மை எப்படி செய்யணும், என்ன சிறப்பு, என்ன சரிவு உருவாக்குறதுக்கு ஆபத்து அப்படின்றத சொல்லி, சட்டப்படி இன்றைக்கு இருக்கிற நிகழும் சட்டம் நம்மளுக்கு பொருந்தும் சட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்கணும், எதெல்லாம் அந்த சட்டத்துக்கு விரோதம், அது இல்லாமல் இன்றைய வரைக்கும் எப்படி தமிழ்நாடுடைய நிதி நிலை இருக்கிறது, உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லை கஷ்டமான நிலையாக இருக்கா, இதெல்லாம் நான் அரசியலே பேச போகிறதில்லை. நான் முழுமையாக பேச போகிறது புள்ளி விவரத்தோட அரசாங்கத்துடைய அறிக்கைகளிலிருந்து, இல்லை தணிக்கை குழு அறிக்கையிலிருந்து வர்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நான் பிரிண்ட் அவுட் பண்ணி, நான் பேசி முடித்த உடனே இது பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் நம்பர் யாரெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களோ உங்களுக்கு சாஃப்ட் காப்பியை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். இதெல்லாம் அரசாங்கத்தில் வந்த தகவல், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரி, அடிப்படை கொள்கையாக ரெண்டே ரெண்டு கருத்து சொல்கிறேன். நிதி மேலாண்மையை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக்கு திறந்து படித்தீங்கன்னா, பாடக புஸ்தகத்தை இல்லை ஆர்பிஐ ரிப்போர்ட்டை படித்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான கருத்து சொல்லுவாங்க. முதல் கருத்து சொல்லுவாங்க, எப்பெல்லாம் முதலீடு ஜாஸ்தி செய்கிறீர்களோ அப்பெல்லாம் வரும் காலங்களில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தெளிவான கருத்து. எப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதோ வரும் காலங்களில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பலன் கிடைக்கிறதுனால் வளர்ச்சி அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல போனேன்னா, மாநிலம் செய்கிறது இருக்கிறதுலே சிறப்பு. ஏன்னா மாநிலத்துக்கு வந்து காஸ்ட் ஆஃப் பாரோயிங், நிதியை திரட்டுறது இருக்கிறதுலே சீப்பாக பண்ணும், கம்பெனியோடையோ தனிநபரோடையோ. மாநிலம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணும், தண்ணி குடி தண்ணி திட்டத்துலேயோ இல்லை ரோட்லேயோ இல்லை துறைமுகத்துலேயோ இல்லை பவர் பிளான்ட்லையோ. அப்போனா மக்களுக்கு பயன் வரும். அது இல்லாமல் அது நம்ம பண்ணுறதுனால் தொழில் வந்து செட் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வந்து வைப்பாங்க, வேலை வாய்ப்பு உருவாகும், சம்பளம் கொடுக்கப்படும், வரி கட்டப்படும். அதனால் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பை த ஸ்டேட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆல். இது ஒரு முக்கிய இலக்கு. இரண்டாவது, அதுக்கு அடுத்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லணும், அப்போனா நீங்கள் நிறைய முதலீடு செய்யவில்லை, முதலீடு குறைத்து விட்டீர்கள் என்றால் உறுதியாக வளர்ச்சி சரியும். இது வந்து இது உண்மைனா அது உண்மை, முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை, உங்கள் செலவில் எப்போல்லாம் உங்களுக்கு வட்டி கட்டுற செலவு ஜாஸ்தி ஆகுதோ, சதவிகிதமாக ஜாஸ்தி ஆகுதோ, அப்போல்லாம் மக்களுக்கு பயனடைகிறது குறையும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்தில் சதவிகிதம் ஜாஸ்தி வட்டிக்கு போயிடுச்சுன்னா அப்போ மக்களுக்கு செலுத்தக்கூடிய பயன்கள் குறையும். குறையிறதுனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சி சரியும். தெளிவாக உதாரணம் சொல்கிறேன். இப்போது எங்களுக்கு நிறையா நிதி இருந்து, அதனால் நம்ம வந்து நிறையா லேப்டாப்பு, சைக்கிளு, சத்துணவு சிறப்பாக வழங்கணும்னா, நாளைக்கு மக்கள் அதனால் நல்லா வளர்ந்து நல்ல பொருளாதார வழியாக பெரிய வேலைக்கு போய் நல்லா